அனைவருக்கும் வணக்கம். சிட்டி பாய் விஷன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் சென்னை மேற்கு முகப்பேரில் உள்ள ஸ்ரீ கனகதுர்கா திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெற்ற அன்னாபிஷேக பதிவு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னா, அம்பத்தூர் எஸ்டேட்டிலிருந்து நேராக வாவின் சிக்னலை தாண்டியும், திருமங்கலத்திலிருந்து வரவங்க வாவின் சிக்னலில் இடதுபுறமாகவும் திரும்பி சிறிது தூரம் போனதும் கௌரி கிருஷ்ணாங்கிற ஓட்டல் வலதுபுறத்தில் வருங்க. ஓட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற காலமேகம் தெருவில் திரும்பி சிறிது தூரம் போனதும் ஸ்ரீ கனகதுர்கா திருக்கோயில் வருங்க. இதுதாங்க அந்த கோயில். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை முதல் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தவறாமல் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோவை பார்க்கலாம். அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேக தரிசனத்தை நாம் செய்தோம்னா, கோடிலிங்க தரிசனம் செய்த பலனும் நமக்கு கிடைக்குமுங்க. ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு ஏன் அன்னாபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முற்காலத்தில் பிரம்மதேவருக்கு சிவபெருமானுக்கு இருந்தது போலவே ஐந்து முகம் இருந்திருக்குங்க. இதனால் சிவனுக்கு நிகரானவர் தான் நாமோ அப்படிங்கிற ஒரு ஆணவம் பிரம்மருக்கு ஏற்படவே, இந்த ஆணவத்தை அழிக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மரின் ஒரு தலையை வெட்டி எடுத்துடுறார். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படுதுங்க. பிரம்மதேவரின் தலை சிவபெருமானின் கையோடு ஒட்டி கொண்டு பிச்சை பாத்திரமாக மாறிடுதுங்க. யார் ஒருவர் இப்பாத்திரத்தில் பிச்சை இடும்பொழுது அப்பாத்திரம் நிரம்புகிறதோ, அப்பொழுது தான் சிவபெருமானின் கையிலிருந்து அந்த பிச்சை பாத்திரம் மறையும் அப்படிங்கிறது சாபங்க. ஒரு சமயம் காசியில் மாதா அன்னபூரணியிடம் சென்று சிவபெருமான் நிற்க, மாதா அன்னபூரணி ஈஸ்வரி அன்போடு இட்ட அன்னத்தின் காரணமாக அந்த பாத்திரம் நிறையுதுங்க. அதன் காரணமாக சிவனுக்கு இருந்த பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கி அவர் கையில் இருந்த பிச்சை பாத்திரமும் மறையுதுங்க. மாதா அன்னபூரணி ஈஸ்வரி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் எதுன்னு பார்த்தோம்னா, ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் தாங்க. அதனால தான் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்கிறாங்க. அந்த நாளில் அன்னாபிஷேகம் செய்தாலும் அன்னாபிஷேக தரிசனம் பார்த்தாலும் நமக்கு கோடிலிங்கம் தரிசனம் செய்த பலன் கிடைக்குமுங்க. பிச்சாடனா இருந்த சிவபெருமான் அந்த நிலையிலிருந்து விடுபட்ட நாளான ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகத்தில் சிவ தரிசனம் நமது தரித்திரத்தை முற்றிலும் நீக்கி பசிப்பிணி இல்லா நிலையை தரும். சாம வேதத்தில் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னதோ இன்னும் சொல்லப்படுதுங்க. எல்லா இடத்திலும் இருப்பவன் இறைவன்,
அந்த இறைவனே அன்னத்தின் வடிவிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அன்னத்தின் வடிவில் இறைவனை நாம் காண்பதாலும் ஒவ்வொரு அரிசி பருக்கையிலும் சிவ தரிசனமே கிடைப்பதாலும் கோடிலிங்க தரிசன பலனை நாம் பெறுகிறோம். அதனால் நமக்கு சொர்க்கமே. இதைத்தான் நமது முன்னோர்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபெருமானின் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கிய நாள், சந்திரன் தனது தோஷங்கள் நீங்கி முழுமதியாய் ஒளிரும் ஒரே நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் முடிந்தால் அன்னாபிஷேகம் செய்து வழிபடவும். இல்லை என்றால் அன்னாபிஷேகம் தரிசனம் செய்து வழிபடவும். எதுவானாலும் நாம் அன்போடு செய்யும் பூஜையை ஏற்று நம்மை அரவணைத்து வற்றாத தமது பெரும் கருணையால் நம்மை காத்து நிம்மதியாய் நம்மை வாழ வைக்கும் சிவபெருமான் திருவடி பணிவோம், திருவருள் பெறுவோம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரச்சோதயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி.